கைஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே கிறிஸ்மஸ் ரொம்ப நல்லா கொண்டாடி இருப்பீங்க. இப்போ நீங்க உங்களை மேலும் அழகுபடுத்திக்க என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அழகுதானே ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க நியூ இயரையும் நல்லா செலிப்ரேட் பண்ணணும், பார்ட்டிக்கெல்லாம் வேற போகணும். சோ நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க போறேன், அதனால நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. முதல்ல நான் என் ஐலிடை பிரைம் பண்ண போறேன். அப்புறம் அடுத்ததா நான் கொஞ்சம் பவுடரை எடுத்துக்கிறேன். பவுடரை நான் என் கண்ணுக்கு கீழே இருந்து கண்ணு வரைக்கும் தடவிக்கிறேன். இப்படி செய்யும்போது ஏதாவது பிக்மெண்ட்ஸ் இருந்தா அது மறைஞ்சிடும். அடுத்ததா நான் ஜெல் ஐலைனரை எடுத்துக்கிறேன். என்னோட லேஷ் லைனுக்கு ரொம்ப க்ளோஸா நான் அதை அப்ளை பண்றேன். வேற ஒரு திக்கான ஐலைனர் எடுத்து நான் கொஞ்சம் பரவலா தடவுறேன். இத கண்ணுக்கு மேல எவ்வளவு தூரம் வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஆனா கண்ணுக்கு மேல போக கூடாது, கண்ணுக்கு உள்ள கூட போயிடக்கூடாது. மேல் பக்கம் அப்ளை பண்ண மாதிரியே இப்ப கீழ் பக்கமும் அப்ளை பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் பிளாக் ஐஷேடோ எடுத்துக்கோங்க. நீங்க அந்த ஐஷேடோவை ஐலிட்க்கு மேல இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. இதையும் நீங்க கண்ணோட மேல் பகுதியில தான் அப்ளை பண்ணணும், கண்ணோட உள் பகுதிக்கு போக கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல அப்ளை பண்ணுங்க. இப்போ அடுத்ததா என் கண்ணை சுத்தி அப்ளை பண்றதுக்கு நான் கொஞ்சம் ரெட்டிஷ் பிரவுன் கலரை எடுத்துக்கிறேன். பிளாக் கலருக்கு மேல இதை நான் பிளெண்ட் பண்றேன். அப்படி நான் கொஞ்சம் ஓரத்தெல்லாம் சாஃப்டாக்குறேன். இப்போ டார்க் பிரவுன் ஐஷேடோ எடுத்து பிளாக்குக்கு மேல அப்ளை பண்றேன். இப்படி தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்ம கண்ணை சுத்தி அப்படியே சாஃப்டா மாறிடும். இப்போ இந்த கலர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருதுன்னு பாக்குறீங்கல்ல. அடுத்ததா நான் இப்போ என் கண்ணை சுத்தி கொஞ்சம் செல் சீலரை போட போறேன். இப்படி நாம அதை அப்ளை பண்ணணும்னா கண்ணுக்கு மேல இருக்கிற பிக்மெண்டோட அது ஒட்டிக்கும். இது ஈரப்பசையா இருக்கும் போதே ஒட்டிடணும். அதனால உடனே தாமதப்படுத்தாம சீக்கிரமா கிளிட்டர் பிக்மெண்ட் எடுத்து அது மேல அப்ளை பண்ணிடுங்க. வழக்கம் போல இந்த கிளிட்டர் பிக்மெண்ட்டையும் கண்ணுக்கு மேல பரவலா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நீங்க செல் சீலரையும் அப்ளை பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கண்ணை விட்டு வெளியில போயிடக்கூடாது. அடுத்ததா நான் இப்போ ஐலைனரை எடுத்துக்கிறேன். இமைக்கு நடுவுல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டு பக்கத்துலயும் அப்ளை பண்றேன். இத இப்படிதான் செய்யணும். எப்பவுமே நீங்க இதுக்கு லிக்விட் லைனரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி இருந்தாதான் கிளிட்டர் பிக்மெண்ட் மேல இது போய் சுலபமா ஒட்டிக்கும். இத அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா, அதே சமயம் கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணணும். ஒருவேளை நீங்க ரொம்ப திக்கா அதிகமா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே அங்க இருக்கிற கிளிட்டர் பிக்மெண்ட் எல்லாம் கலைஞ்சு போயிடும். இந்த கிளிட்டர் ஐலைனரோட எப்படி அழகா சேருதுன்னு பாருங்க. இது எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர்ல வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க முழுசா ஆளே மாறிடுவீங்க. அப்புறம் நீங்க இதை விட பிரைட்டா கூட நீங்க கலரை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க இதோட கொஞ்சம் கிளாஸையும் இல்லனா லைட் பிங்க் கலரையும் யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் தான் எப்பவுமே பொண்ணுங்களுக்கு பிடிச்ச கலர். அது அழக அதிகப்படுத்தி காட்டும். இப்போ கண்ணோட கீழ் பக்கத்துல லைட்டான கலரை அப்ளை பண்ண போறேன். அந்த கலரோட ஒரு லைட் ஐஷேடோவையும் சேர்க்க போறேன். அப்புறம் இது கூடவே சில்வர் ஐஷேடோவையும் சேர்த்துக்கிறேன். கோல்டு பேஸையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி செய்யறதுனால கண்ணை சுத்தி ரொம்ப பளபளப்பா தெரியும். இது மேல நான் இன்னும் கொஞ்சம் பிளாக் ஐஷேடோவை சேர்த்துக்க போறேன். இப்படி செய்ய செய்யதான் கண்ணு மேலும் மேலும் அழகா தெரியும். நான் இப்போ இந்த மேக்கப்பை முடிக்க போறேன். அடுத்ததா நான் வெனிலா ஷிவரி கலரை சேர்த்துக்கிறேன். அப்பதான் என்னோட ஐப்ரோ ரொம்ப எடுப்பா தெரியும். ஐப்ரோவையும் கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறேன். இந்த மேக்கப்பை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் மஸ்காராவை தடவணும். உங்க ஃபால்ஸ் ஐலாஷ்ல கூட இந்த மாதிரி மஸ்காராவை அப்ளை பண்றது நல்லதுதான். அப்பதான் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பீங்க. இந்த ஐ மேக்கப்பை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சுத்தமான பிரஷ் எடுத்து முகத்தை கிளீன் பண்ணுங்க. இந்த மாதிரி பவுடர் அப்ளை பண்ணி முகத்துல இருக்கிற பிக்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மறைச்சிடலாம். பவுடர் அதிகமா இருந்தா எடுத்துருங்க. இந்த மாதிரி பவுடர் அப்ளை பண்றதுனால உங்க ஐஷேடோ சரியானபடி வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் உங்க முகத்தை நல்லா கிளீன் பண்ணிடுங்க. அது ரொம்பவே முக்கியம். கிளீன் பண்றதுக்கு ஸ்பாஞ்சியை யூஸ் பண்ணுங்க. இப்போ என் மேக்கப் முடிய போகுது. முன்னாடி இருந்ததை விட நான் இப்ப பாக்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது தெரியும்னா எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட நீங்க அதை போடலாம். நெக்ஸ்ட் நியூ இயர் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாய். We'll be right back.